Hi guys, so welcome back to Namoor Couple channel. So இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோ நிறைய பேர் வந்து நிறைய क्वेश्चंसலாம் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ அதையே நாங்க ஆன்சர் பண்ண கூடாது, அதையே ஒரு வீடியோவா எடுத்து போட கூடாதுன்னு யோசிச்சோம். சோ அதான் இப்ப நம்ம பண்ண போறோம் இந்த வீடியோல. சோ என்னென்ன क्वेश्चंस இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நாங்க எடுத்து வச்சிருக்கோம் எல்லா क्वेश्चंसையும். ஐடி என்னங்க எடுத்துருக்காங்க இதர்லயே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். How tall is Ifthi Anna and how tall is Kriti Akka? How tall is Kriti Akka? Na Kriti Akka is 5 feet tall. And Ifthi Anna is 5'11". Na 5'11". So, next to the question. What is your age and your husband's age? So, my age is... anyway, 90s kids. I'm 27 and... the age difference is 3 years. So, you can calculate your age. 24. I don't know. Okay, next. Ifthi's favorite food. His mother is my favorite. Even Rasam is my favorite. மேடம் அடிச்சுக்கவே முடியாது, ஃபுல்லா பட்ஜெட் தான், எதா இருந்தாலும் பட்ஜெட் தான். பேஸ்ட் கூட 30 ரூபா கிடையாது, 10 ரூபா பேஸ்ட் தான். எடு 10 ரூபா பேஸ்ட் எடு, ஒரு மாசத்துக்கு கரெக்டா வரும், ஒரு சோப்பு தான் ஒரு மாசத்துக்கு குளிச்சாதானே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, எப்பயாவது எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டிருக்கீங்களா? எப்பவுமே இவர் எக்ஸ்ட்ரீமா தாங்க கோவப்படுவார். நீங்க வீடியோல பாக்கும்போது எப்படி போ கியூட் எப்படி வேற ஹியூமர் சென்ஸ் அதிகம் இருக்கு இவருக்கு, சிரிச்சிட்டே இருப்பாரு சிரிக்க வச்சிட்டே இருப்பாரு அப்படிலாம் யோசிக்காதீங்க. கோவம் வந்துச்சுன்னா அப்படி கோவம் வரதுக்கு காரணம் யாரு? ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் நீங்க தான், ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிதான் இருப்பாரு. சோ கையில எது கிடைச்சாலும் தான் சாரி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஏன்னா தப்பு அவர் தான் பண்ணியிருப்பார் அதனால. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்க சூப்பராக பாடுறீங்க, அண்ணாவும் நல்லா பாடுவாங்களா? நான் பாடுவேன் பாடுவேன் பாடுங்களேன். இல்லை வேண்டாம், வீடியோ வீடியோ இதாயிடும். பாடுங்க பாருங்க. நோ 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 நோ, நிறைய பேர் கேட்டாங்க. நோ 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 நோ, என்ன புதுசா? அதேதான், இன்ஜினியரிங் தான். ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாதுங்க. ஸோ பாடுது மேபி வாய்ஸ் நல்லா இருக்கும், பட் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், பிச்சு ஸ்கேல்னு நிறையா சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது லேர்ன் பண்ணிட்டு மேபி ஐல் ட்ரை ஃபர் ஷோர். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ எந்த ஏஜில் யூ காட் மேரிட், ஹவு மெனி இயர்ஸ் இட் டுக் ஃபார் யூ டு கன்வின்ஸ் யுவர் ஃபேமிலி? ஸோ இது ஆல்ரெடி டீட்டெயிலாக நாங்கள் லவ் ஸ்டோரி வீடியோவே போட்டுட்டோம். இதை கன்வின்ஸ் பண்ண 2 இயர்ஸ் ஆச்சு, 2.5 இயர்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி யுவர் ஒப்பீனியன். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா ஆக்சுவலி அது இட் இஸ் ஹார்ட், பட் வென் யூ ஹாவ் சம்திங் டு ஃபோக்கஸ் ஆன், நீங்கள் ஆப்வியஸாக எங்கேயாவது வேறு இடத்துல போயிருக்கீங்க ஒர்க்குக்காகவோ இல்லை ஸ்டடீஸ்க்காகவோ போயிருக்கீங்க போது யூ நீட் டு கான்சன்ட்ரேட் மோர் ஓவர் தேர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒன்ஸ் யூ சக்சீட் தேர் யூல் ஆட்டோமேட்டிக்லி சக்சீட் ஹியர்.
ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் திங் யூ ஆஃபன் ஃபைட் ஃபார். மோஸ்ட்டாக சாப்பிடும்போதுங்க, சாப்பிடும்போது வந்துட்டு இவ சூப்பர் சிங்கர் ஏதாவது பாட்டு பாட்டு சம்மந்தமாக வைக்கணும்னு சொல்லுவாள், நான் காமெடியாக ஏதாவது வைக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதில் தான் எங்களுக்குள்ளே மோஸ்ட்டாக வருது. ஏன்னா சாப்பிடும்போது மட்டும்தான் வந்துட்டு டிவி பார்ப்போம். ஸோ அந்த டைமில் யாருக்கு பிடிச்ச சேனல் ஐ மீன் யாருக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போடலாம் வருது. நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஆமாம், சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நான் அங்கே பிக் பாஸ் கூட பார்க்கலான்னு யோசித்தேன், அப்புறம் சர்வைவர் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க, ஆனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, செம்மையாக இருக்கு. சீரியஸாக நல்லாவும் இருக்கு. எனி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆஃப்டர் எ பிக் ஸ்ட்ரகிள்? எனக்கு வந்துட்டு நான் மாமியார் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன அந்த கேர் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாப்பிள்ளையை ட்ரீட் பண்ணுற விதமே வந்துட்டு நம்ம காஃபி குடிச்சு டம்ளர் கீழே கூட வைக்க விட மாட்டாங்க, மாப்பிள்ளை காஃபி குடிச்சிட்டு காஃபி டம்ளர் வாங்கு. ஸோ அந்த 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 அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம். ஸோ இன்னும் எனக்கு அதுதான். உனக்கு எனக்கு வழக்கம் போல் நீங்கள் வீட்டு சாப்பாடு தான் சொல்லுவேன், வேறு என்ன சொல்ல போகிறேன்? ஃபுட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆனால் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்ன? ஹாப்பியஸ்ட் ஆஃப்டர் த பிக் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் கேட்குறாங்க. ஓகே, ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமா வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் வடை சமோசெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஸோ அந்த குட்டி சமோசா ஒரு டைம் வாங்கிட்டு வந்தாருன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் அந்த அந்த ரெடிமேட் சமோசா எண்ணெயில் போட்டு பொறிக்க ஒரு ஒரு 50 சமோசா வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ வந்துட்டு இவ்வளோ பாசமாக என் மேலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அவர் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது, ஆனால் அந்த இந்த குட்டி குட்டியாக அந்த வெளிப்படுற அன்பு வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் போகலாம். அண்ணா பற்றி உங்களுக்கு பிடிக்காத பழக்கம் என்ன? நிறையா இருக்குது, ஒரு லிஸ்ட்டே பொண்ணுமே அந்த பட்டு பட்டுன்னு கோவப்படுறது போவோம். ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரீம் ஸ்பாட்னா ரெண்டு பேருக்குமே ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன் விட நம்ம போகிற வழி, போகிற வழியிலலாம் எங்கெல்லாம் எங்கேயாவது அழகாக தான் பார்க்கும்போது நிறுத்தி அந்த இடத்த நம்ம ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போகிறது இருக்குல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப இஷ்டம். ஸோ எனக்கு பர்டிகுலர் ஒரு டெஸ்டினேஷன் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படிலாம் கிடையாது, எனக்கு வந்துட்டு போகணும் அவ்வளோதான் எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசை லடாக் வரைக்கும். ஹிமாலயன் பைக் வாங்கினதுக்கு ரீசனே வந்துட்டு லடாக் போறதுக்கு தான் வாங்கணும். ஸோ பார்ப்போம். When will you two become three? நீங்களும்மா. ஏன் இப்பதான் கொஞ்சம் சுமூகமா வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்கு, அப்படியே அந்த ஃப்ளோல கொஞ்சம் போட்டு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹவ் வில் யூ போத் மேனேஜ் யுவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்? மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு நாங்கள் ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். ஸோ ரியாலிட்டி என்னென்னா சண்டை போடுவோம், சண்டை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த டைம் எடுத்துக்குவோம் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே நார்மலாகிடும், வந்துட்டு இதை பாரு நீ இப்படி பண்ண இதனால தான் கோவம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன். ஸோ அந்த இடத்துல ஹீல் அண்டர்ஸ்டாண்ட். க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கேன் யூ சிங் இன் தெலுங்கு? தெலுங்கு தெரியும். தெலுங்குல தெலுங்கு தெலுங்கு ஓகே தெலுங்கு போயிடுச்சு.
அந்த அந்த டாப்பிக்கே வரல உள்ள எங்களோட பதிலெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்டதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய ப்ராங்க் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்படிங்க ஒரே வீட்டிலேருந்து எப்படிங்க ப்ராங்க் பண்ணுறது? நான் ஃபோனை பார்க்குற இங்கடா ஒழிச்சிருக்கு, இங்கே ஒழிச்சிருச்சா நான் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு பார்க்குற எப்படி தான் பண்ணுறாங்களோ அது எடுத்து அது ஆஃபீஸாக தெரியாமல் பண்ணாங்களா தெரிஞ்சு பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஹோம் டூ கேட்டீங்க. ஹோம் டூ எங்கள் வீடு வந்துட்டு ஆரம்பிக்கிறப்பெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இருக்கிறது ரெண்டு மூணு ரூம், ரெண்டு ரூமு, ஒரு கிச்சனு. ஸோ சொல்றேன். So see you guys, take care. Yes. Bye. Bye. Next video சந்திக்கலாம். Bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.